பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. கடவுளர்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்திசுவாமி ஆகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம். அதேமாரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான சோபகுருது வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 1/1/2024 திங்கக்கிழமை மிட்நைட்டு 12 மணிக்கு புத்தாண்டு பிறக்குது. இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசீர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம். புத்தாண்டு அன்னைக்கு கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது, நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை வச்சு தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம். அதே போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது, என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள், சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எதுவும் இருக்கா, அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்க, நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட்நைட் 12 மணி 1 நிமிஷத்துக்கு கிரக நிலவரம் என்னென்ன, கோஷாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமே ஜனவரி 1ஆம் தேதி இன்றைக்கி தான் பிறக்கும். அந்த ஜனவரி 1ங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி 1/1/2024 அன்னைக்கு இப்போ ஆங்கில புது வருடம் பிறக்கிறது. அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம். மேசத்தில் வந்து குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் வந்து 1/5/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி இந்த 4 பேரும்தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு வந்து மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் வந்து இருக்கிறத சொல்கிறேன். கன்னியிலர் வந்து கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சுக்கர பகவானும், தனுசில் சூரியன் செவ்வாய் பகவானும், கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வரிசையாக ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம். ஐயா, பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம். பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் ஏனால் இந்த வருஷம் வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. அதனால் ரியல் எஸ்டேட்டெல்லாம் வந்து 10 மடங்கு 12 மடங்கெல்லாம் வந்து உங்களுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உடல் நல குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா பிறக்கக்கூடிய கன்னியா லக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உடல் நல குறைவுகள் பொதுவாகவே இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் அவர் வந்து உபயராசிக்கு இருக்கிறவர். உபயராசிக்காரர்னு சொல்லக்கூடிய 9/12க்கு உண்டான காலபுருஷ தத்துவத்தின் 9/12க்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர். அந்த குரு பகவான் வந்து நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த வாட்டி நில ராசியில் போய் 1/5க்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும். பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விஷயம் எல்லாது தனம், அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்கார். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். கடல் வாணிபம் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஷேர், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வந்து இருக்குது. அதனால் பொதுவாக பார்த்தாலேயானால் மழையும் அதிகம், வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும். அதனால் பூகம்பம் வரம்ப இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஐயா அரியரசர்மா ஐயா கிட்ட கேட்போம். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம், உத்தர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் கொண்டவர்கள் மீனராசி நேயர்கள். இந்த மீனராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ இது வரைக்கும் 11 இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு 12 இடத்துக்கு வந்திருக்கார். 11 இடத்துல இருந்தது சிறப்பாக இருந்தது. இப்போ 12 இடத்துக்கு வந்திருக்கிறது விரைய சனின்னு சொல்லுவாங்க, 7.5 சனின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த 7.5 சனியில் விரைய சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் வந்து 2 இடத்துல தனகாரகன் அவர். அப்போ தனஸ்தானத்திலே இருக்கிறது சிறப்பு. அப்போ அவர் வந்து எவ்வளவு காலம் அங்கே தனஸ்தானத்திலே இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5/2024 வரைக்கும் இருக்கார். அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி உங்களை கொண்டு செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து 3 இடத்துக்கு போனாலும் அவர் வந்து நல்லதே செய்யக்கூடியவர் தான். இருந்தாலும் இந்த 3 இடத்துக்கு செல்கிற போது இந்த சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து எதவா இருந்துக்கிறது நல்லது. சனி பகவானுக்கு வந்து 7.5 சனியினுடைய காலம். அதனால் வந்து நம்ம எதவாகவே இருந்துக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் 2 இடத்து அதிபதியாகியவர் குரு அவருக்கு 2 இடத்துல இருக்கிற வரைக்கும் சிறப்பாக இருக்கும். அது 3 இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் வந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு போயிடுறார். அப்போ உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவருடைய பார்வையினால் சில நன்மைகள்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் உள்ள வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கவனமாக இந்த ஆண்டு இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறோம். மேற்கொண்டுள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிகரசர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாகவும் சொன்னீங்க ஐயா. இப்போ மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அவங்கள்ட்ட எப்பொழுதுமே நான் எனக்கு என்ற ஈகோ இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளை உள்ளவன்ட்ட வேலை உள்ளவன்ட்ட நான் என்ற ஈகோ இருக்கும். அப்படி இருக்கின்ற இந்த மீனராசியை சேர்ந்த ஆண்களுக்கு கண்டிப்பாக ஜெயம் ஜெயம் ஜெயம். ஏன்னா ராசிநாதன் குரு 2 இருக்கார், ராசியில் கோதண்ட ராகு இருக்கார். அப்போ இதுவரையிலும் உங்களை தனை போட்டு தடுத்துக்கிட்டு இருந்தவங்க, உங்களோட வெற்றியை வெற்றி கிடைக்க விடாமல் கடைசி நேரத்தில் ஏமாற்றம் தந்துக்கிட்டு இருந்த உங்களோட மேலதிகாரியும் சரி, உங்களோட கீழதிகாரியும் சரி, உங்கள் கூட ஒத்துழைச்சி இவங்க கூட போனால் தான் நமக்கு காரியம் ஆகும் அப்படின்ற எண்ணத்துக்கு இந்த 1/1/2024 வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் தடையாக இருந்தவங்க தடைகளை விலக்கி பதவி உயர்வு, பண வரவு, கேட்டது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா இதே மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு, வேலைக்கு போகிற பெண்களுக்கு இதுவரை அவமானங்களையும் சந்திக்க செஞ்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் இப்போ தான் மாறினார். எங்கே 12க்கு மாறினவர் என்ன வசனியாக மாறினார்? இது ஒவ்வொரு உங்களுக்கும் ரவுண்டு மாறும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு மங்கு சனி, 2 ரவுண்டு பொங்கு சனி, 3 ரவுண்டு கெண்டச்சனி, 4 ரவுண்டு மரணச்சனி. இப்போ இந்த மிடில் ஏஜில் இருக்கிற பெண்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு. இப்போ ராசிநாதனான குருவே வந்துட்டார் 2 இடத்துல. அப்போ இதுவரையிலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகி கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் இந்த 1/1/2024 1/1/2025 திருமணம் கை கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சமிருத்தியாகலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தியாகி கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. சரி, இதுக்கு அடுத்தது மாணவ செல்வங்கள். இந்த மீனராசியை சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டங்கள் 12 விரைய சனி ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்தால் கொஞ்சம் சங்கடங்களை கொடுப்பாரு, 2 ரவுண்டாக இருந்தால் ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களாக இருந்தால் நல்லதை கொடுப்பாரு. அப்போ இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு நல்லபடியாக படிப்புகளை கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும், முன்னாடியெல்லாம் வந்து கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான்
சீட்டே கொடுக்குறாங்க. அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமான ஐஐடிக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட்டு மெடிக்கலுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஜேஇஇ, ஐஏஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, அதே போல் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிற மீனராசி குழந்தைகளுக்கு அத்தனை மாணவர்களுக்கும் விரும்பின யூனிவர்சிட்டியில் கிடைக்குமா? கிடைக்கும். அதுக்கேற்ற மார்க் இந்த காலகட்டங்களில் 1/1/2024 1/1/2025 உங்களுக்கு வெற்றி முகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத இதை சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். சரி, இதை தவிர இந்த மீனராசிகளை சேர்ந்த வியாபாரிகளுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள், அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த 1/1/2024 1/1/2025 என்னென்ன நன்மைகள் தீமைகள், அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டு, அடுத்தது கன்க்ளூஷனாகவும் இந்த மீனராசிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கலைஞர்களுக்கு அப்படின்னு பார்த்தீர்களே ஆனால், ராகுவே வந்து ராசியில் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக கையெழுத்தாகும், கவலைப்படவே தேவையில்லை. புதிய ஒப்பந்தங்கள் சின்ன திரையாக இருந்தாலும் சரி, பெரிய திரையாக இருந்தாலும் சரி, அதை தவிர வந்து அதாவது வெள்ளித்திரையில் தெரிகிறவங்களாக இருந்தாலும் சரி, பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. புதுசாக கான்ட்ராக்ட் சைன் ஆகும், தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. தொழில் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குருபகவான் 5ஆம் மாதம் வரலாம் பார்க்கறது பெரிய ஏற்றம். தொழில் ஸ்தானத்தை தனஸ்தானத்திலிருந்து தனக்காரகனே பார்க்கறதுனால எல்லா விதமான பண வரவிற்கும் பஞ்சமே இருக்காது, பணம் அதுபாட்டு கூட்டிகிட்டே இருக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்கணும். சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால அதாவது பார்ட்னரோட சிறு சிறு சண்டைகள் வந்து விலகும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் 1/5 போனதுக்கப்புறம் அந்த கேதுவையும் வந்து பார்த்துடுறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் 1/5 மேலே பெட்டராக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த அரசியல் பிரமுகர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசியல் பிரமுகர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வாட்டி கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் தெரியும். 5ஆம் மாதம் வரலாம் பார்த்தோம்னா அவருடைய பேச்சின் மூலியமாகவே எல்லாத்தையும் கட்டி போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 7.5 சனி ஆரம்பிச்சிடுத்து அப்படின்றதுனால பேசுகிறதும் ஜாகிரதையாக பேசுங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் ஜாகிரதையாக இருங்க. அதை தவிர வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பயணப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபரோ, அரசு பணியாளர்களாக இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கும், இல்லைன்னா வெளியூர் இடத்துல ரெகுலராக இருக்கிற இடத்த விட்டுட்டு அரசியல்வாதிகள் அடுத்த இடத்துல போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வந்து சிறு சிறு பிரச்சனைகள், கோர்ட்டு, சட்டம் இந்த மாதிரியான சம்பந்தங்களில் வந்து பிரச்சனைகளை அரசியல்வாதிகளுக்கு இழுத்து விடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த கன்க்ளூஷன் பலன்னு பார்க்கும்பொழுது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நல்ல ஏற்றமான இந்த 2024 7ஆம் சனி ஆரம்பித்தாலும் அவர்களுக்கு வந்து விரய சனியில் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, செலவுகள் தேவையற்ற செலவுகளாக போய் சேரும். ஏன்னா சனி பகவான் நல்ல சுபர்களும் பார்க்கல. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களோடு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர வந்து புதிய வேலை கிடைக்கும், அரசாங்கம் சம்பந்தமாக வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் திருமண யோகம் வந்தாச்சு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். அதனால் 5ஆம் மாதத்திற்கு மேலே, அதாவது மே மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேனால் கண்டிப்பாக திருமண யோகம் வந்தாச்சு, கவலைப்பட தேவையில்லை. திருமணத்திற்காக இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பீர்களேயானால் திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் இந்த வருஷத்திலேயே வந்துடும். அதனால் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கிறதுனாலையும் பணவரவிற்கு பஞ்சமில்லை, போட்டித் தேர்வில் வெற்றி, வெளியூர் வெளிமாநில பிரயாணத்தில் வெற்றி, வியாபாரத்திற்காக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம், வியாபாரத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டம், வெளிநாட்டிலிருந்து பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லி, இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2024 பெரிய ஏற்றமான பொன்னான காலமாக அமைய போகிறது அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி.
நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் A to Z பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம், மூலிகை, பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் 100% தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.